வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ரெண்டு மூணு விஷயம் வந்து நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது வரைக்கும் என்னோட எந்த வீடியோஸ்லயும் நான் வந்து இந்த வீடியோஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இல்லை இது பண்ணுங்க நான் கேட்டதே இல்லை. ஆனா ஒரு ஒரு தங்கையா, ஒரு சகோதரியா, ஒரு அம்மாவா என்னோட வேண்டுகோள், இதை ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா பார்க்கணும். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கணும். இது ஆஷா உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த நான் இருக்கிறது காரைக்குடி, எல்லாருக்கும் தெரியும். அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற காலேஜ் படிக்கிற ஒரு 21 வயசு பையன் கிளினிக் வந்தான். வந்துட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், என்ன கவுன்சிலிங், லவ் ஃபெயிலியரா, எதுவும் ப்ராப்ளமா, பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கும்போது சொன்னா, அதெல்லாம் இல்லைங்கம்மா, எனக்கு இந்த மாதிரி என் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவனோட சித்தி வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸோ நானும் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன். அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அவன் வந்து பொசசிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ எப்படி என் சித்திட்ட க்ளோஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு சித்திட்ட வந்து பிரச்சனை பண்ணானா, அந்த மாதிரி இவன்கிட்ட பேசக்கூடாது, சித்தி வந்து என்ன மாதிரி பேசாதப்பா, அப்படி பேசலாம், அவனுக்கு தெரியாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, நான் அழுதுட்டே இருக்கேன், நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை. நான் வந்து ஜன்னல் காற்று சத்த அதி வேகமாக அடித்தா கூட நான் ஓடி போய் ஜன்னல் எட்டி பார்க்குறேன் சித்தியான்னு சொல்லிட்டு. அவன் ஃபோன் பேசிட்டு என் பக்கத்துலேயே படுத்து அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது எனக்கு அழுகழுகியாக இருக்கும். நான் அழுதுட்டே இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ்டா. அவங்க கட்டி விட்ட அந்த கயிறு, ஒரு சில்வர்ல சம்திங் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் அப்புறம் முதல்ல அதெல்லாம் கலட்டி அவன்ட்டு இருந்து வாங்கினேன். நான் கேட்டேன், நீ பிளஸ் டூ படிக்குமா, எப்படி இருந்த, நீ இப்படிதான் அழுதுட்டே இருப்பியா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பியா, ஜன்னல பார்த்து வேடிக்கை பார்ப்பியா, இவங்க யாருன்னு தெரியுமா, தெரியாது. அப்போ இவங்க ஒரு லைஃப்க்கு முக்கியமே இல்லை, இதுல யார் மேல தப்பு சொல்வேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நீங்க யார் மேல தப்பு சொல்வீங்க, அந்த சித்தி மேலயா, அந்த பையன் மேலயான்னு கேட்டா, நான் அந்த சித்தி மேலதான் தப்பு சொல்வேன். தன்னோட ரத்த பந்தம் இல்லாத தன்னோட குழந்தைக்காண்டி அவங்க உயிரை விடுவாங்க. நிச்சயமா இந்த பையனுக்காண்டி அவங்க உயிரை கொடுக்க போறதில்ல, பையனுக்காண்டி அவங்களோட கிட்னியோ ஒரு உறுப்பியோ கூட தானம் பண்ண போறதில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு, இதனால எத்தனை 1000 மக்கள் என்ன மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், உன்னோட அம்மா உன்கிட்ட உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி வசீகரமா அன்பா உன்னை ரொம்ப கொஞ்சி இது பண்ணி பேச தெரியாது. அவங்க பக்கா கிராமம், அவங்களுக்கு உலகமே தெரியல, அவ்வளவு இன்னசென்டா இருக்காங்க. அவங்க பையன் இந்த மாதிரி இன்னொருத்தவங்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க கூட அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது, ஆனா நீ உன் அம்மாவோட கருவறையில 10 மாசம் இல்லைன்னு ஆயிடாது. நீ உன் அம்மாவோட கருவறையில 10 மாசம் இருந்தது உண்மை. ஒரு பெத்த தாய் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணவும் திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, கண்டிப்பாங்க. அவங்க வந்து நம்மளை நைஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண மெனக்கட மாட்டாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இவங்க உனக்கு லைஃப்பில் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட கவுன்சிலிங் பேச ஆரம்பிக்கும் போது தான், ஓ இது வந்துட்டு இந்த பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சது. சிம்பிளாக சொல்கிறேன், வீட்லேயே நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும். குழந்தைங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கோ, ரிலேட்டிவ் வீட்டுக்கோ, நெய்பர் வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அந்த குழந்தை அட்டாச் ஆகும், அவங்க ஜாலியாக ரொம்ப பாசமாக அன்பாக பேசுவாங்க. நம்ம திருப்பி அந்த குழந்தைய அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது 90% ஆஃப் குழந்தைங்க இங்கே இருக்கேம்மா, நான் இன்னைக்கு இங்கே தங்கிக்கிறேன், நான் இவங்க வீட்லேயே இருக்கேன், நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சி ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்துறதா நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம அப்போ கேட்போம், நம்ம ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம், கேட்கறதுலாம் வாங்கித்தரோம், அவ்வளோ பண்ணுறோம், பண்ணாத விஷயமே இல்லை. ஆனால் நம்ம குழந்தை ஏன் புதுசாக பார்க்குற ஆளோட இவ்வளோ அட்ராக்ட் ஆயிடுது, புதுசாக பார்க்குற ஆள்கிட்ட இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. வீட்டில் இருக்கீங்கன்னா நிறைய மருமகள்களுக்கு இப்போ வர ஈகோ கிளாஷஸ் வந்து தாத்தா பாட்டியோட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க, அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க, என்னை விட அவங்கக்கிட்ட பாசமாயிருமா. ஸோ என்ன பண்ணணும், எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா தான் முக்கியம், அம்மா அப்பா தான் உலகம்னு நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும், இதை வந்து நம்ம குழந்தையிலே செய்யாத பட்சத்தில் அந்த ஆண் குழந்தைங்க தான் மேரேஜ் ஆன உடனே கண்டிப்பாக ஒய்ஃப் தான் உலகம்ன்ட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் வளர்த்து கஷ்டப்பட்டு ரத்தம் வேர்வை சிந்தி வளர்த்த அப்பா அம்மானாலும் அந்த மனைவி வந்து ரொம்ப உன்னை லவ் பண்ணுறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, நான் உன்னை ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், நீ தான் உலகம், நீ தான் உயிர், நீ இல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த ஆசை அன்பு வார்த்தைகளை அந்த மனைவி எக்ஸ்பிரஸ் பண்ண உடனே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் மேலே எவ்வளோ அன்பு காமிக்கணும், யார் நம்மளோட உண்மையான உறவுகள் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் தி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அப்போ அந்த கணவன்மார்களுக்கு இவ்வளோ நாள் வளர்த்த அப்பா அம்மா தெரியவே தெரியாதா, தோணவே தோணாதுன்னா தோணாது. ஸோ அந்த பெண்ணுக்கும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா தோணுமானா, அந்த ஒரு பெண் குழந்தைங்களுக்கு எப்பயுமே அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் கிடச்சிடும், அந்த அன்பு கிடச்சிடும், பாசம் கிடச்சிடும், எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ அவங்க 100% ஹீல்ட் ஆக மாட்டாங்க. பட் ஆண் குழந்தைங்க ஈஸியாக ஹீல்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப வருத்தமான, என்னைய ரொம்ப கலக்க வச்ச ஒரு சம்பவம். ஒரு ஒரு பெண்மணி, அவங்க வந்துட்டு ஒரு முஸ்லீம்
கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்யூனிட்டி அதுலேயும் இதில் இப்படி வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலி ஏன் இதை சிம்பிளாக முஸ்லீம்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகி ஐம் சாரி ஹஸ்பண்ட் இறந்து போய் ரெண்டு குழந்தைங்க இருக்குது. ஹஸ்பண்ட் இறந்து போன அப்புறம் ஈஸியாக மறுமணம் செய்யறது. இப்போ மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸை தலாக் பண்ணிட்டாவே இன்னொரு மறுமணம் வந்துட்டு அந்த பெண்ணோட உணர்வுகளை மதித்து அக்செப்ட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி. அந்த பொண்ணை வந்துட்டு ஜென்ரலாக மித்ததில் கூட யோசிப்பாங்க, சொல்லுவாங்க நிறைய இவளுக்கு இவ்வளோ சீக்கிரம் ரெண்டாவது கல்யாணமா பாரு பூ வச்சிருக்க இதுமாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் நான் காதுபட நிறைய பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன். அப்போ அந்த அவங்க இதில் வந்து ரொம்ப காமன் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவளுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவளுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்னு அவங்களோட கோட்பாடுலேயே அதை மதிக்க தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டி அதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கல. அப்போ வந்து அவங்க எங்கிட்ட கிளினிக் வந்தப்ப நான் கேட்டேன், நீங்கள் வந்து உங்களோட மதத்தில் நல்ல இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இது இருக்குது, நீங்கள் ஏன் பண்ணிக்கலமோ, அப்போ எனக்கு வந்து என் ரெண்டு குழந்தைங்க தான் உலகம், நான் என் கனவை ரொம்ப நேசித்தேன், ரொம்ப லவ் பண்ணேன், அவர் தான் என்னோடய வாழ்க்கை கனவு எதிர்காலம் எல்லாமே இருந்துச்சு, அதுக்கு அவர் இல்லதுக்கப்புறம் அது எல்லாமே நான் என் குழந்தைங்களுக்கு வச்சுட்டேன், அவரோட அன்பனை இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்துக்க விரும்பலை, நான் இன்னொரு ஆளை அந்த இடத்துல வச்சு பார்க்க விரும்பல, அதனால் நான் ரீமேரேஜ் பண்ணிக்கலன்னு சொன்னாங்க. டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என்னை விட வயசில் 10 வயசு சின்ன பையன், அவர் வந்து எங்கிட்ட ஃப்ரெண்டாக பழகினா, நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வாட்ஸ்அப் சாட்டில் தான் அவங்க கூட பழகினேன், அவங்கள வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் இப்போ வந்து நான் அவங்க இல்லாமல் இருக்க முடியல. அதாவது யார் மனசுன்றது வந்து கரைக்க கரைக்க கல்லும் கரையுங்கிற மாதிரி, வி ஆர் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் பாண்டட் வித் எமோஷன்ஸ், உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மனிதர்கள் நம்ம. அப்போது ரொம்ப அந்த லேடி வந்துட்டு அவர் டெய்லி பேசி கேர் பண்ணி எனக்கு சொன்னேன், எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை, அவரும் நான் உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் அம்மா அப்பா சொல்கிறப்பாரு ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கும், என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, லைஃப் டைம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொன்னார், ஆனால் இப்போ என்ன அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுனே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அவர் அவர் கூட வர வேணாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அவரோட எந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், எந்த தாம்பத்திய உறவும் நான் வச்சுக்கவும் விரும்பி வச்சுக்கவும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு ஆள் வேணும். இதில் நீங்கள் யார் மேலே தப்பு சொல்வீங்க, அந்த விடோ பெண் மேலே தப்பு சொல்வீங்களா இல்லை அந்த பையன் மேலே தப்பு சொல்வீங்களான்னு கேட்டால், நான் அந்த பையன் மேலே தப்பு சொல்வேன். எல்லா ஆண் மகன்களுக்கும் நான் ஒரு தயவு செய்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், திருமணம் ஆன பெண்ணு அவங்களோட நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது தப்பு, அதே மாதிரி திருமணம் ஆகி கணவனை பிரிஞ்ச பெண் பாருங்களேன், அவங்க எவ்வளவோ தியாகங்கள் பண்ணுவாங்க, எவ்வளவோ சாக்ரிஃபைஸ், அவங்க எவ்வளவோ உணர்வுகள் எமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து பிள்ளைகளுக்காண்டின்னு வாழ்கிறாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆண் கிராஸ் பண்ணாமல் விட்டால் அவங்க ஒரு ஸ்வீட்டான லவிங் மதராக அவங்களோட கடமையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சுனாவே பெருசாக ஆண்கள் மாதிரி ஒரு தாம்பத்தியத்தில் விருப்பமோ இல்லை ஒரு நாட்டமோ இல்லை கீழ்க்கு பிடிச்சி அலையவோ போகிறது இல்லை, அவங்க வந்து குழந்தைங்க தான் உலகம்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேடலே இருக்காது. 99% ஆஃப் உமன்ஸ் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் அப்படின்ற ஸ்தானத்தை அடைஞ்ச எந்த ஒரு பெண்ணும் கடவுளுக்கு சமம், அவளுக்கு நிச்சயமா எந்த ஒரு கேவலமான புத்தியோ இதுவோ வராது. ஒரு ஆண் டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் ஒரு பெண்ணா 1000 ஒருத்தவங்க கூட போய் ஒரு ஆணை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி இது பண்றதுலாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி 1000 ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணோட உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் இது பண்ணி ஜாலியாக டைம் பாஸ்க்குன்னு கூட அவங்களோட டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒதுங்கி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டுக்கு உங்கள் லைஃபை பார்த்து போயிருப்பாங்க. என்ன இதில் நான் முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்த்துட்டு கேர்ள்ஸை வந்து ஃபேஷன் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் +2 படிக்கிற ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதே ஸ்கூலில் இருக்கிற இன்னொரு பையனோட ஃப்ரெண்ட்லி சாட் பண்ணி அப்புறம் ஸ்கூல்லேயே இது பண்ணி கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸை கூப்பிட்டு அனுப்பிச்சு பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க என்கிட்ட. நம்ம இப்போ இதில் என்ன இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, ஒரு பையனோட ஃப்ரெண்டாக பழகினா என்ன மேம் தப்பு இருக்குது, அவனே நான் லவ் பண்ணல, ஒரு பையனோட ஃப்ரெண்டாக பழகக்கூடாது, இப்போ உலகம் மாறிடுச்சின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அந்த பொண்ணு. அப்போ நான் சொன்னேன், நீ ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப சூப்பர் ஸ்வீட், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீ ஜாலியாக சாட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி உனக்கு இருக்கிற பேர் லூஸ் டாக், வலிஞ்சா அவள் வந்து ஒரு பொறுக்கி அப்படின்னு தான் இந்த சமுதாயம் பேர் கொடுத்தோம். ஒரு பெண்ணுக்கு அப்பாவை தவிர பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, அப்பாவுக்கு அப்புறம் கணவனை தவிர இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. கணவன் கணவனோ அப்பாவோ இருக்கும்போது, நீங்கள் உங்கள் மேரிட் லேடியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஹஸ்பண்டை தவிர இன்னொரு ஒரு ஆண், அது வந்து மாமா பையனாக இருக்கலாம், சித்தப்பா பையனாக இருக்கலாம், இல்லை யாரை வேணா இருக்கலாம், ஒரு பிளட் ரிலேட்டட் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், கணவனை தவிர இன்னொரு ஒரு ஆளோட ஒரு பெண் க்ளோஸாக நிச்சயமாக இருக்கவே முடியாது, அப்படி ஒரு உறவு இருக்கவும் கூடாது. அந்த ஒரு உறவை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அது இல்லாமல் இருக்க முடியல, அவங்க இல்லாமல் இருக்க முடியல, அவங்க பேசாமல் இருக்க முடியல அப்படின்னு ஆளாகிறது வந்து
ரொம்ப ரொம்ப தவறான செயல்கள், நிறைய கொலைகள் நடக்குது. நிறைய பேர் இப்போ நேற்று ஒருத்தவங்களை கொண்டிருக்காங்க, முந்தானே ஒருத்தவங்களை கொண்டிருக்காங்க. டெய்லி டெய்லி நம்ம பேப்பரில் படிக்கிறோம், அது தேவையே இல்லை. எப்போ ஒரு பெண் அதை பண்ணுறாங்கன்னா, தி ஸ்டார்ட் டு கம்பேர். சின்ன சந்தோஷம், காலேஜ்லாம் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வச்சு ஃபோன் பேசினா, ஒருத்தி ஒருத்தனோட சாட் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னொரு ஃப்ரெண்ட் அதே ஒரு ஹேபிட் ஆக்கிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு திமிர் பிடிச்சவா, எவன்கிட்டையும் பேச மாட்டா, திரும்பியே பார்க்க மாட்டா, அவள் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான்னு எடுக்கிற பேர் கௌரவமான பேர். அது நல்ல விஷயம், அந்த அது இருந்துட்டு போட்டோம். நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு பெண்ணோட மனசையும் குழந்தை பருவத்தில் நம்ம பதிக்கணும். நீ ரொம்ப திமிர் பிடிச்சவா, நீ ரொம்ப கெத்து பார்ப்ப, நீ வந்துட்டு அப்பா தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ அப்பா தான் ரொம்ப லவ் பண்ணுவேன். நான் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இன்டைரக்டாக நிறைய வீடியோஸில் ஒரு கதை ஒரு இதை சொல்லி சொல்லியிருக்கேன். கடைசியாக நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அப்போ எப்படி இருக்கணும், எப்படி நம்ம குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணணும், யார் மேலே எவ்வளோ அன்பு வைக்கணும். நாளைக்கு ஏன் பொண்ணை ஐஷுவே வளர்ந்து பெரியவளாயிட்டு இவங்கெல்லாம் இருக்க முடியலன்னு வேறு யாராவது நாலு பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும், இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆணோட ஒரு க்ளோஸ் ஆனாலும், நான் என்ன பண்ணுவேன், என்னோட நிலைமை என்ன இருக்கும், அதுதான் எல்லா அம்மா அப்பாவும் இன்றைக்கி உணரணும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை அதுலேருந்து மாற்றணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, எந்த ஒரு பெண்ணுக்கும் ஈஸியாக நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஆண்கள் காரணம். எப்படின்னா, மனசில் ரொம்ப க்ளீனாக மீம்ஸு நிறைய விஷயங்கள் பார்த்து பெண்களை ஜாலியாக ஜோக்காக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி பாரதியார் பாடல்கள் அந்த டைம், அதுக்கு அடுத்த 80s கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப இது பண்ணும். இப்போலாம் இப்படி இப்படின்றதுக்குள்ள கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி பாஸ் பண்ணிட்டு போகும்போது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா, கில்ட்டி கான்ஷியஸ், குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, படபடப்பு, ரொம்ப ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அந்த குற்ற உணர்ச்சி. சின்ன வயசுல ஜாலியா ஒரு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்த எல்லா பெண்களும் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா, ஒரு தப்பு பண்ணிட்டோமா, நம்ம ஜாலியா பேசின வார்த்தை அவங்க ஈஸியா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா அது அந்த வார்த்தைகள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் கூட பின்னாலே கில்ட்டி கான்ஷியஸா, குற்ற உணர்ச்சியை நம்மளே கொன்றோம். அதனால அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம வாழவே கூடாது. சந்தோஷத்தோட, மன அமைதியோட, தலை நிமிர்ந்து நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்கும் நான் சொல்ற விஷயம், முகம் தெரியாத ஒருத்தவங்க, யாருன்னு அவங்க குடும்பம் தெரியாத ஒருத்தவங்களோட ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லையோ ரொம்ப அன்பா சந்தோஷமா ஜாலியா ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுக்கணும் தேவையே இல்லை. யாரோட சாட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு வாழ்க்கைக்கு உதவவும் போறது இல்லை. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நீங்கள் உங்களோட பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ்ல அப்பா, அண்ணா, தம்பி, ஹஸ்பண்ட், இந்த 4 பேர் தாண்டி இன்னொரு வேற ஒரு உறவுகள் வந்து நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. குட்டி குழந்தைங்கள வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன் அஸ்வின் ஐஷுக்கு, நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் வீட்டில் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 1000 தடவை சொன்னதான், அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்த கதை. ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும், இப்போ அஸ்வின் 10 வயசு ஆகுது, நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சண்டே நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ கூட அஸ்வின் அம்மா என்ன கதை சொல்கிறோம், வயிற்றுக்குள்ள இருந்த கதையிலேருந்து ஆரம்பிங்கம்மா, நான் அப்போ என் வயிற்றுக்குள்ள நீ இருந்த, நீ வந்துட்டு உலகத்துலேயே ஒரு ஸ்வீட்டான குழந்தையா இருக்கணும், புத்திசாலியான குழந்தையா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அப்பா வந்து நீ பேட்மிண்டன் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் முதல்ல டாக்டர் பாலன் ஸ்கேனுக்கு போனோம். ஸ்கேனுக்கு போனப்போ ஆக்சுவலி இது உண்மையாகவே ஸ்கேனுக்கு போனப்போ டெய்லி லென் வயிற்றுக்கிட்டனு சொல்லிட்டே இருப்பார், நீ வந்து என் பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும், நீ வந்துட்டு விளையாடணும் 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 விளையாடணும்னு சொல்லிட்டே இருப்பார். அவன் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பேட்மிண்டன் கொண்டு போய் விட்டது 7 வயசு, அது மாதிரி ஒருவேளை அவனுக்கு வேறு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்ம இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் அவன் வந்து நின்றது அதில் தான். ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அவனுடைய 7 மந்த்ஸ் ஸ்கேன் பார்க்கும்போது இப்படி இப்படி அம்பிக்கல் கார்ட ஸ்கேன் பார்க்கும்போது இப்படி இப்படி அடித்து விளையாடிட்டு இருந்தான். அப்போ ஸ்கேன் பார்க்கும்போது டாக்டர் வந்து இங்கே பேர் ஆஷா, உன் பையன் வயிற்றுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு, அப்போ லென்சர் சார் கிரிக்கெட் இல்லை பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டே இருப்பேன், நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இப்படி இப்படி விளையாடிட்டே இருந்தேன், அந்த மாதிரி நீ வந்து டெய்லி அம்மா இப்படி பேசுவேன், நீ என்னை போட்டு நல்லா ஒத ஒதுன்னு உதப்பேன், என் வேற ஏதாவது அம்மா தான் இப்படி ஒதுக்கிறியா, எதுக்கு என்னை ஒதுக்கேன்னு கோவப்பட்டு திட்டுவாங்க. நான் உன ரொம்ப லவ் பண்ணேன் அஸ்வின், நான் அதனால நீ எவ்வளோ ஒதைச்சாலும் என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி, நான் உன கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், நான் வந்துட்டு அப்படியே நீ எப்போ வெளியே வருவேன், நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதையை நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 10-11 இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஐஷுக்கு அவளுக்கு ஏற்ற கதை அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பிறக்கும் போது அவன் 9:30 தான் பிறந்தவங்க எல்லாருக்கும் நான் எப்பவுமே ஷேர் பண்ணுவேன், வாரத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்துச்சு, இந்த உலகத்துலேயே ஸ்வீட்டான குழந்தை பிறக்க போகிறான், அவன் இப்படி தான் இருக்க போகிறான், அவன் அம்மா அப்பா மேலே பைத்தியமாக இருப்பான், அம்மா அப்பா தான் அவனோட உலகமாக இருக்கும், அவன் இவ்வளோ பாசமாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, நான் நிறைய விஷயம் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்த விஷயம், நம்ம கூட திடீர்னு ஒருத்தவங்க பழகிறவங்க, ரிலேட்டிவ்ல வரவங்க, இல்லை ஃப்ரெண்டாக வரவங்க, இல்லை ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட இருக்கிற டைம் ரொம்ப கொஞ்சம், அப்போ நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணவங்க பாசமா செல்லும் கண்ணே மணியே கொஞ்சுவாங்க, நம்ம தப்பு பண்ணாமல் திட்ட மாட்டாங்க, ஏன்னா நம்ம யாரோ அவங்களுக்கு நம்ம தேவையில்லை, நம்மளை கண்டிக்க மாட்டாங்க, அதான் அந்த குழந்தைங்க நம்மகிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆயிரும் அவங்க கிட்ட. அப்போ நம்ம அந்த குழந்தைய பிரிச்சு எடுக்கும் போது நம்ம அவங்களுக்கு போகக்கூடாது, அம்மா அப்பா தான் முக்கியம், ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த குழந்தைக்கு வெறுப்பு வரும் நம்ம மேலே.
நீங்க எப்பயுமே ரெகுலரா கதையா குழந்தைங்க மனசுல இந்த அன்பையும் இதையும் நீ இவங்க மேலதான் அஃபெக்ஷனா இருக்க போற, இவங்க மேலதான் இது பண்ண போற நீங்க சொல்லி வளர்த்தீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு மனைவி வந்தாலும் அந்த பையனுக்கு தெரியும் நான் அம்மா வயிற்றுக்குள்ளதான் இருந்தேன் இது சொல்லலாம் தெரியாதுன்னா, நீங்க எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாத விஷயத்த யாருமே உணரவே மாட்டாங்க. நீங்க அகேன்ஸ்டாவோ ஆப்போசிட்டாவோ நான் எப்படிலாம் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் உனக்கு தெரியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. நீங்க எதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்றீங்களோ அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். குழந்தைங்க வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பூ மாதிரி, நம்ம அதை இவ்வளவு அழகா வச்சுக்கிறோமோ இவ்வளவு அழகா வளர்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். பெண் குழந்தையா இருந்தா நீங்க வந்து குழந்தையிலேருந்து என்ன சொல்லணும்னா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அப்பா தான், நீ ஒரு அப்பா பைத்து, இந்த உலகமே உனக்கு அப்பா தான். எத்தனை பசங்க வந்து நின்றாலும், எத்தனை உன் ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்கேஜி நைஷன் சொன்னேன், உனக்கு ஸ்கூல்ல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா உனக்கு அப்பா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவ்வளோ பசங்க இருக்காங்க அவங்க கிட்ட எதுவும் பேச மாட்டேன், எப்ப பார்த்தாலும் நீ அவன் அப்பாட்ட தான் பேசுவ, இவன் அப்பாட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன், திரும்ப அப்படி இப்படி ஆட்டிக்குவா, பயங்கரமா திரும்ப பண்ணுவா, அவ ஸ்டைல் பண்ணிக்குவா, அந்த மாதிரி நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த பையன் தான் முக்கியம், இந்த ஃப்ரெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க மனசு போகாது, அவங்க மனசுல நம்ம பயங்கரமா பதிக்கிறோம், இதுதான் நம்மளோட இது, இவங்க தான் நம்மளோட அப்பா, நம்ம அப்பா தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம அப்பா தான் நம்ம எப்படி நிறைய பேர் சண்டை போடும்போது கஷ்டப்படுத்தும் போது பிரச்சனை வரும்போது அப்பாவை தாழ்த்தி சொல்றதோ இல்லை அம்மாவை தாழ்த்தி சொல்றதோ உங்களோட ஈகோ கிளாஷஸ்ல குழந்தைங்களோட மனசுல உங்களோட குவாலிட்டியை வேல்யூவை குறைச்சிடுறது, அந்த அப்போதுக்கு உங்க கோபம் ஈகோ தான் முக்கியம் இருக்கிறது. இப்பெல்லாம் இல்லாம நீங்க வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்டோட பிளஸஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிளஸஸ், நீ உன் அம்மா பைத்தியம், உன் அம்மா தான் உனக்கு உலகம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் குழந்தையிலேருந்தே உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு யார் மேலே எவ்வளோ அன்பு காமிக்கணும், எப்படி நான் அந்த சொசைட்டியில் இருக்கணும், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னோட உலகம் என்ன, என்னோட இது என்னன்னு தெரிஞ்சு வளரும். இவ்வளோ நாள் போன தவறுகள் போகட்டும், நம்மளே கூட அதை காட்டுக்கொண்டிருக்கலாம், நம்மளே கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், நம்மளே கூட நம்ம ஏஜாக தெரியாமல் மித்தவங்கிட்ட க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம், ஃப்ரெண்டு கண்டி கை எடுத்துக்கிறது, பிளட்ல லெட்டர் எழுதுறது, அந்த ஃப்ரெண்டு இல்லை நம்ம இல்லைன்னு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பிளஸ் டூ முடிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் நேம் கூட வாங்கிக்கணும், எங்க இருக்கான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் நிலையானது இல்லை அப்படின்றது நம்மளுக்கு இப்போ புரியும், ஆனால் நம்ம குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம உட்கார வச்சு இப்பெல்லாம் பேசல சொல்லி கொடுக்கல. நம்ம இன்னிலிருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு யார் மேலே எவ்வளோ அன்பு காமிக்கணும், நம்மளோட இது என்ன, நம்மளோட பிளட் ரிலேட்டட் பர்சன் என்ன, எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் பதிய வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பின்னால் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியாது, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுத்துணும். நன்றி.